தில்லி கலவர பிரச்சினையை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இன்றும் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையில் அவை ஒழுங்கை மீறி செயல்படும் உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்று அவைத்தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தில்லி கலவரம் குறித்து ஹோலி பண்டிகைக்கு பிறகு அவையில் விவாதம் நடத்த தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். தில்லி கலவரம் தொடர்பாக அவையில் விவாதிக்க கோரி நாடாளுமன்றத்தில் இன்றும் எதிர்க்கட்சிகள் பிரச்சினையை எழுப்பின. மக்களவை காலை 11 மணிக்கு கூடியதும் அவைத்தலைவர் ஓம் பிர்லா வழக்கம் போல் கேள்வி நேரத்தை தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தில்லி கலவர பிரச்சினையை உடனே விவாதிக்க வேண்டும் என்று கூறினர். அதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடும் அமளி நிலவியது. அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் ஓம் பிர்லா கேள்வி நேரம் முடிந்த பிறகு விவாதிக்க முடியும் என்று கூறினார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. சதன் மே ஜோ ஹுவா ப்ளே கார்டு பி லேக்கர் நீ ஆனா பேந்தன் லேக்கர் நீ ஆனா நோ நோ அச்சா ஆப் ப்ளே கார்டு கர்க்கே சன்சத் சலானா சாத்தே ஹோ கயா சன்சத் கி மரியாதா இஸ் தரிகே சலானா சாத்தே ஹோ கயா யே பதாவ் அனௌன்ஸ் கரோ ஆப் கி ஆப் ப்ளே கார்டு லேக்கே சன்சத் மே ஆனா சாத்தே மே ஆனே கோ அலாவ் கருங்கா பரோ ஆப். இந்த சூழ்நிலையில் குறுக்கிட்டு பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, இந்த அவையை நடத்திவிடக் கூடாது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். We had said, हमने ये बताया था कि अगर वो रेस करना है तो रेस करने के लिए हमारा कोई आपत्ति नहीं था. मैं इतना ही कहता हूँ, रिस्टोरेशन ऑफ पीस एंड नॉर्मलिटी इज द टॉपमोस्ट प्रायोरिटी. फिर भी जब आप तैयार करते हैं ना, तब सरकार चर्चा के लिए तैयार. தொடர்ந்து ஏற்பட்ட அமளியை அடுத்து மக்களவை முதலில் 12 மணி வரையிலும் பிறகு மீண்டும் 2 மணி அளவிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து நாடாளுமன்ற மக்களவை கட்சி தலைவர்களுடன் ஓம் பிர்லா கலந்தாலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து 2 மணிக்கு அவை கூடியபோது இதே பிரச்சினையை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வங்கிகள் ஒழுங்குமுறை திருத்த மசோதா, விஸ்வாஸ் மசோதா, விமான திருத்த மசோதா ஆகியவற்றை அவையில் தாக்கல் செய்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது வங்கிகள் ஒழுங்குமுறை மசோதாவை இந்த நேரத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பியதுடன் மசோதா அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை கிழித்து வீசினர். அப்போது கடும் கோபமடைந்த மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, ஆளும் கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவையின் கண்ணியத்திற்கு எதிராக செயல்பட்டால் உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வேன் என எச்சரித்தார். தொடர்ந்து பேசிய ஓம் பிர்லா, ஹோலி பண்டிகை முடிந்த பிறகே தில்லி கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க இயலும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனால் திருப்தி அடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் கூடி நின்று கோஷமிட முன்வந்தனர். இதனால் நிலைமை மோசமடைந்ததை உணர்ந்த அவைத்தலைவர் மக்களவையை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைத்தார். மாநிலங்களவை இன்று காலை கூடியதிலிருந்தே தில்லி கலவர பிரச்சினையால் அமளிப்பட்டது. 11 மணிக்கு அவை கூடியதும் இப்பிரச்சினையை எழுப்பிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு கடுமையாக கடிந்து கொண்டார். அவையை நடத்துவதற்கும் முக்கியமான மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கும் எதிர்க்கட்சியினருக்கு அக்கறை இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் அமைதி அடையாததால் மாநிலங்களவை முதலில் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 2 மணிக்கு கூடிய போதும் அமளி நிலவியதால் மீண்டும் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை மீண்டும் கூடிய போது அமளி நிலை நீடித்தது. இதனால் மாநிலங்களவை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது.